எடுத்துட்டு அப்புறம் உட்காந்து எல்லாம் கூடி சேர்ந்து சிரிக்கலாம்ல, பாத்தீங்களா லவ் படம் எடுத்து அவர் தோத்துட்டாரு. இந்த நெல்சன் எல்லாம் பேசிட்டு இருக்கானுல்ல, ஏன்னா நெல்சனை பேசுறவன் பூராமே அரியலக்ஸல் எல்லா பாட்டும் தெரிஞ்சு பூரா ஸ்கிரிப்ட் பூரா புடுங்கி எரிஞ்சு ஒரு 10-15 ஸ்கிரிப்ட் எழுதி எல்லாம் உட்காந்து இருக்கானு பூரா நெல்சன். நெல்சன் என்ன டைரக்டர், மோசமான டைரக்டர், என்ன மோசமான மனிதர் பாத்தியா நெல்சன், பாத்தியா லோகேஷ் கனகராஜா பாத்தியா, சரி நீ என்னடா பாலு மகேந்திராவோட நீ ஏண்டா இங்க வா, இங்க ஒரு ஷார்ட் பிலிம் எடுவா, இங்க ஒரு 10-10 நிமிஷம் ஷார்ட் பிலிம் எடு, அது நல்லா இருக்கோ கேவலமா இருக்குதோ எடு, நான் என்ன சொல்றேன் ஒரு முயற்சி பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் பிலிம் எடுத்து உருட்டி அதை ஒரு சேப்பு கொண்டு வா பார்ப்போம், அந்த பொறுமை இருக்கான்னு மண்டே பிச்சு செத்து போயிருவானுங்க. அட கிரிட்டிசைஸ் பண்ணுங்க வேண்டாங்களே, அட இப்போ நெல்சன் வந்து பீஸ்ட் வந்து எங்களுக்கு தான் பிரச்சனை, அட என்னங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்களா. இவனு என்னமோ நெல்சனுக்கு வந்து இவனு என்ன 10 ரூபா வட்டிக்கு என்னமோ, ஐ மீன் நெல்சன் பீஸ்ட்க்கு வந்து கோ ப்ரொடியூசர் மாதிரியும் இவனுக்கு ஏதோ பெரிய ஒரு 20 கோடி ரூபா நல்ல படத்த மாதிரியுமே பேசிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அடுத்து ஒரு பெரிய படம் ஃபிளாப் ஆற வரைக்கும் நெல்சன் தான் பிடிச்சிருப்பாங்க ப்ரோ. அதுக்கு வினோத் தப்பிச்சிட்டாரு, ஏன்னா வினோத்துக்கு அப்புறம் இப்ப நெல்சன் வந்துட்டாரு. இல்லங்க, அதுக்கப்புறம் 2 படம் வந்துருச்சு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லங்க, ஒரு கேவலமான ஒரு புத்திங்க அது, அசிங்கமான மோசமா ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா இவனுங்களை மாதிரி ஒரு மாப் மென்டாலிட்டி உடையவனு இவனுக்கு வந்து அவன் அடிக்கிறவனோட மனோநிலை என்ன, அவன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவான், அவன் எவ்வளவு தூரம் வந்து டிப்ரெஷனுக்கு போவான், அவன் ஃபேமிலி எப்படி பாதிக்கும், இது வந்து எந்த இதுவுமே கிடையாதுங்க. அடிச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்பானுங்க, டீ அடிச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்பானுங்க. நெல்சனா பாத்தியா, நீங்க நெல்சனுக்கு சொல்றீங்க, லிங்குசாமி நினைச்சு பாருங்க, ஏதோ ஐபேக் டீம் உட்காந்து வேலை பார்த்த மாதிரி பண்ணாங்க. அந்த அஞ்சான் படத்துல அவரே ஒரு இதுல சொன்னாரு, என் ஸ்கூல்ல படிக்கிற என் பையனை வந்து யாரோ இந்த இதே மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க, அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்றான் இது மாதிரி கூட படிக்கிற பையன் வந்து இப்படி சொன்னாப்பா, கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி இருக்கீங்கன்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்துட்டு வந்து சொன்னான். அவ்வளவு தூரம் இது ரீச் ஆயிடுச்சு. அவன் பையன் இத்தனைக்கு சின்ன பையன், ஓரளவு மிடில் இதான் போல 56 அந்த ரேஞ்ச், அவரெல்லாம் செய்ய அப்படி பண்ணாருங்க, அது கொன்றுவானுங்க பிரதர், நீங்க வந்து கொன்றுவானுங்க. இந்த மாப் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுமே, என்னையெல்லாம் கொல்றதுக்கு எவ்வளவுதான், நான் அதை இவனு மயரா கூட மதிக்க மாட்டேனுங்க. இவனுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் டேக் போடுவானுங்க, ஒரு நாள் வந்து பிரசாந்த் பயங்கரங்குவானுங்க, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் இருக்கலே கேவலமாண்டே, என்னைக்கும் கேவலமும் இல்ல பயங்கரமானவனும் இல்ல, அதுக்கு நடுவுலதான், இதுதான் உண்மையான பிரசாந்த். இப்ப உனக்காண்டி உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டி நல்லவ மாதிரியே நக்கிட்டே இருக்க முடியாது, அதுக்குன்னு நாம வந்து அப்படியே கெட்டவ மாதிரியும் இருக்க முடியாது, இருக்கிற மாதிரி தான் இருக்க முடியும். இப்ப நெல்சன்ங்கிறவரு யதார்த்தமா பேசக்கூடிய ஆளு, ஆமா ஒண்ணு எச்சா பேசுவாரு, ஒண்ணு கம்மியா பேசுவாரு, தட் இஸ் ஹிம். நீ என்ன பூராமே யோக்கியனாவே இருந்துறிய 24 மணி நேரம், எந்த கெட்டதுமே ஒண்ணாத, அவன் ஒரு சாதாரண மனிதன், அவன் வெளியில் அதை வந்து வெளிப்படுத்துறான். உடனே அவன் இன்டர்வியூ எடுத்து பார்த்துட்டு, இது பாத்தீங்களா ஆணவம் பார்த்தீங்க, என்னடா ஆணவம் பார்த்தீங்க, என்னடா நெல்சன் என்ன தலை என்ன கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க, ஒரு இல்ல கால் மேல கால் போட்டுருக்க ஒரு போட்டோவே எடுத்து போட்டுட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. போடுறதுங்க எவன் வேணா, நீங்க நம்ப மாட்டீங்க, பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடியே வந்து சில நடிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த்ல சாதாரணங்க, நீங்க நடிகர்கள் சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டுதான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அது ஒரு நார்மலான ஒரு விஷயங்க. இவனுக்கு என்னன்னா குறை சொல்லுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா இவனை தாண்டிங்க இவன் பண்ண முடியாது ப்ரோ. அதாவது நம்ம இன்னும் ஒரு சைட்ல, அதாவது நெல்சன் சைட்ல நீங்க பேசுறது ரைட்டு, ஒரு படம் எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குது, ஃபேன்ஸ்க்கு அந்த கோவம் இருக்காது. இப்போ எதிர்பார்க்கிற இடத்துல ஏமாற்றம், இதே அச்சுவனத்து வந்து கால் மலை கால் போட்டு பேட்டி கொடுத்துருந்தா அச்சுவனத்தையும் திட்டுவாங்க. பாராட்டுறானுங்களா நாளைக்கு ரோட்ல நில்லு அப்படின்னு சொன்னா அவன் டைரக்டர் வந்து நிக்கணுமா, அவன் இவனு வச்ச ஆளா,
கட்டுப்படுத்த முடியாது. அவங்க ஒரு ஹீரோ வச்சு அவங்களோட ஹீரோ விட்ட ஒரு படம் எடுத்துருப்பாங்க. அதுல நீங்க வந்து என்னங்க தப்பு இருக்கு? பிஎன்ஸ்ல போய் டான்ஸ் ஆடுவீங்க, அந்த பொருத்த எடுத்து வந்து இன்டர்வியூல கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இன்டர்வியூ கொடுத்தீங்கன்னா அப்புறம் வந்து அவன் ரியாக்ட் பண்ணதான் செய்வான். அப்புறம் அவன் தப்பா அவன் தப்புனா அதே படத்தை பண்ணிதான் நெல்சன்தான் எங்க அண்ணன், நெல்சன்தான் எங்க தலைவன் சொல்லிட்டேன். இல்ல இல்ல யோ, கால் மேல கால் போடுறது என்ன பிரச்சனை? இன்டர்வியூல கால் மேல கால் போடுறது என்ன பிரச்சனை? அதுல என்ன என்ன வரம்பு மீறிட்டாங்க? என்ன கால் மேல கால் போடுறது என்னமோ பெரிய கொலக்குத்த மாதிரி சொல்ற. யோ இல்லைங்க, அவன் நேர்ல போய் அஃபன் பண்ணல, அவன் ட்விட்டர்ல நியாயப்படுத்துறது இல்லைங்க, அது வாங்கி தாங்க ஆகணும், வேற வழியிலன்றேன். உங்களுக்கு புரியலையா இல்லையா? அவன் அப்ப அவன் என்னதான் ரியாக்ட் பண்ணும்? அவன் என்ன ப்ரோ, எங்க தளபதி வச்சு இப்படி படம் எடுத்துட்டீங்க, சரி போங்க ப்ரோ, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், அப்படியே போவான் அவன். அதுக்காக நீங்க ரொம்ப போட்டு ஒரு பாப் மென்டாலிட்டியில போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு டார்ச்சரா இருக்கு. அதாவது இருந்துட்டு போது என்ன இருக்கு இதுல, என்ன இருக்கு வந்துட்டா அடிவுலதா செய்யும். அத நீங்க சரியா பண்ணா சரியா இருக்கும். இன்னைக்கு லோகேஷ் கனகராஜை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, இதே லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை முக்கியம் இருந்தா அவரையும் திட்டுவாங்க, அவ்வளவுதான். என்ன போங்க ப்ரோ, அடுத்த படமா ஒழுங்காடுங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணுவான் அவன். ஒருத்தருக்காக அவரை கார்னர் பண்றதோ மாப் பண்றதோ இல்ல, நேர்ல போய் இல்ல, நாலு பேர் சேர்ந்து அடிச்சுட்டு வந்துட்டாங்க அவரை, இல்ல வீடு பூந்து அடிச்சுட்டாங்களா, இல்ல என்ன பண்ணிட்டாங்க? சோசியல் மீடியால கூட ரியாக்ட் பண்ண கூடாதா? இல்ல ரியாக்ட் பண்றது ஒண்ணு, அவர் திட்டாலும் தெரிஞ்சு அவரு வேணா சோசியல் மீடியா விட்டு வெளில போயிருந்தோம், அவ்வளவுதான். இல்ல ஒரு லெவலுக்கு மேல அது போறப்ப, இப்ப நீங்களே ஒரு தடவை சொன்னீங்க இல்லையா, பயங்கர கெட்ட வார்த்தையா பேசுறானுங்க, நான் ரிவ்யூ பண்றதே விட்டுறலான் இருக்கேங்கலாம் சொன்னீங்கல்ல, அதை சொல்றேன். அது இருக்கதாங்க செய்யும், நாம அதுக்குதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி ஓகே நம்ம மாத்திக்கிறோம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது அப்படிதான் இருக்கும், அந்த ஃபேன் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க.
இல்ல இதை நான் ஃபேன்ஸே சொல்லல, நான் ஃபேன்ஸை தவிர இது ஒரு மாபா ஊர்ல போற வரவெல்லாம் சேர்ந்து அடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். இதுல நான் விஜய் ஃபேன்ஸ் வந்து நெல்சன் இது பண்றாங்கன்னு நான் சொல்லிருக்கேன், எல்லாருமே பண்றாங்க. இது அது எப்பயுமே நடக்குங்க, சித்து சிவாக்கு நடந்திருக்கு வலிமையா, நெல்சனுக்கு இப்ப நடக்குது, அஞ்சானுக்கு சூர்யா லிங்கசாமி எடுத்து அஞ்சானுக்கு நடந்திருக்கு. எந்த ஹீரோக்கு நடக்கல, அது சும்மா நீங்க நடக்காத மாதிரியே பேசுறீங்க. இல்ல எல்லாத்துக்கும் நடக்குதா சொல்றேன், நான் இப்ப நெல்சனை பத்தி பேசுறப்பே நான் லிங்கசாமி எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், அப்படி நடக்குது. பட் அது அந்த அளவு பண்ண வேணாம்னு சொல்றாரு, அது வந்து சரியில்லை, தடுக்க முடியாது. சொல்லுங்க, தடுக்க முடியாது, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. பட் அது சரிதான், அப்படி பண்றது அப்படிதான் பண்ணணும்னு நம்ம சொல்லக்கூடாது. சரிதான் சொல்லப்போ அவர் பண்ணதுக்கு அவர் வாங்குறாரு, அவ்வளவுதான். இப்ப நான் பேசுனதுக்கு நான் வாங்குறேன், அந்த மாதிரி பிரசாந்த் பேசுறா பிரசாந்த் வாங்குறாரு, ப்ளூ செட்டை பேசுறதுக்கு ப்ளூ செட்டை வாங்குறாரு, ப்ளூ செட்டை ஒரு டீட்டு போறாரு, அவர் கீழே போய் திட்டுறாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி அவர் ஒரு படம் எடுத்தாரு, அது திட்டுறாங்க, அவ்வளவுதான். அது அதுக்கான ரியாக்ஷன் தான், நீங்க பண்றதுக்கான ரியாக்ஷன். நீங்க வந்து சூப்பர் படம் எடுத்திருந்தா நீங்க நெல்சன் தான் இந்தியாவில நம்பர் ஒன்னு சொல்லியிருப்பாங்க, அவர் 30 கோடி சம்பளம் வாங்கியிருப்பாரு அடுத்த படத்துல. இன்னைக்கு வந்து நெல்சன் வந்து மிகப்பெரிய டைரக்டர் ஆயிருப்பாரு, போற பக்கம்லாம் அவார்டு வாங்கியிருப்பாங்க, அவருக்கு விஜய் ஒரு கார் வாங்கி கொடுத்துருப்பாரு, எல்லாம் நடந்திருக்கும்ல. மேல ட்ரோல் பண்ணாதீங்க, ரொம்ப போட்டு மாஃப் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் கண்டினியூஸா பண்ண தேவையில்லை. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் அவரு தாங்க அதுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்குறாரு. என்னங்க இவங்க என்ன சும்மா இவங்களுக்கு வேலை போறப்பு இல்லையா ட்ரோல், அதுக்காக அவர் வீட்டுக்குள்ளேயே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இதெல்லாம் என்னங்க, அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும். ஐயோ நம்ம ஒரு பிளாப் கொடுத்துட்டோம், நம்ம இனிமே பப்ளிக் இதுக்கு போக கூடாது, மூஞ்சில மாஸ்க் மாட்டிட்டு போவோம்னா போக முடியும். அவரு அதுக்காக நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வெளில போகதான் செய்வாரு, பேசதான் செய்வாரு. பூஜா ஆக்டே மாதிரி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆட கூப்பிட்டா யாருதான் போக மாட்டாங்க. அதுக்கு கூட பூஜா ஆடுறீங்கல்ல சந்தோஷமா, அதே மாதிரி திட்டுறது வாங்க சந்தோஷமா. அதெல்லாம் வந்து நீங்க சும்மா அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க ப்ரோ. அப்படிலாம் நீங்க வந்து அப்படிலாம் யாருக்குமே அந்த ஒரு இதெல்லாம் கொடுக்க கூடாது. நீங்க திட்டுறதுன்னா யாராவது திட்டுறதுன்னு ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் மோடில இருந்து எடப்பாடில இருந்து ஸ்டாலின்ல இருந்து அண்ணாமலை இருந்து எல்லாத்தையும் கழிவு ஊத்துறீங்கல்ல. அது இவங்களுக்கு மட்டும் என்ன தனியா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், இவங்களுக்கு மட்டும் விட்டுறணும். சரி ஓகே, தெரியாம எடுத்துட்டாங்க, அடுத்த படம் நல்லா இருக்கு, சினிமா படம் எடுக்கிறாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாமே இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். பட் அதுக்கு மேல அவங்களை அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்படிலாம் பண்ணவும் முடியாது, அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க யாருமே வந்து சோசியல் எல்லாம் பண்ண சினிமாக்கு அவங்க கோடிக்கணக்கில் வாங்கிட்டு பெரிய புகழ் பேரு புகழ் எல்லாத்துக்கும் சேர்த்தம் படம் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல சறுக்கும் போது அவங்களுக்கு அந்த பேரு புகழ் எல்லாமே அடி வாங்க தான் செய்யும். அது எந்த அளவுக்கு சறுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அடி வாங்கும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது.